தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் மதிவானன். பன்னிரு திருமுறைகள் புரிஞ்சா, இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். ஓகேவா, குறிப்பாக சொல்லப்போனால் இந்து சமய அறநிலை தேர்வில், அதாவது சைவத்தை நிச்சயம் சொல்ல, ஒரு 25-30 கேள்வி இதுலேருந்து கட்டாயமாக வரும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், நம்பிக்கையோட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் அரசு வேலைக்கு போயிடும்னு நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ட்ரீம் பண்ணா. வீடியோவை டீட்டெயிலாக வந்து மறக்காமல் கேளுங்க புரிஞ்சா, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஒரு 25-30 கேள்வி நிச்சயமாக இதுலேருந்து வந்துடும் புரிஞ்சா. ஓகே, அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா திருமுறை. ஓகே, திருமுறை என்னன்னா, முறைன்னா என்ன சொல்கிறாங்க, நூல் சொல்கிறாங்க, அப்போ திருநூற்கள்னு சொல்கிறாங்க புரிஞ்சா. அதாவது வந்து 12 நூற்கள் வந்து திருநூற்கள்னு சொல்கிறாங்க புரிஞ்சா. ரெண்டாவது விஷயம், சிவனை முழு முதல் தெய்வமாக கொண்ட சமயம் எதுனா சைவம். அதாவது வந்து சிவனை முழு முதல் கடவுளாக கொண்ட சமயம் எதுனா என்ன சொல்கிறோம், என்ன சமயம், அதாவது சைவம். இந்த கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க, மறக்காம எப்படி வச்சுக்கோங்க சரியா. இந்த சைவத்தில் பொறுத்த வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 சொல்கிறாங்க, திருமுறை மொத்தம் எவ்வளோ 12 சொல்கிறாங்க புரிஞ்சா. அதாவது வந்து 12 திருநூற்கள்னு சொல்கிறாங்க புரிஞ்சா, 12 திருநூற்கள் சொல்கிறாங்க. அந்த 12 பார்த்தீங்கன்னா முதல் 3 திருமுறை பாடியவர் யாருன்னா, நல்லா வச்சுங்க, முதல் 2-3 திருமுறை பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா, இது கண்டிப்பாக கேட்பாங்க. 1, 2, 3 திருமுறை பாடியவர்னா திருஞான சம்பந்தர் புரிஞ்சா. அந்த பகுப்பின் பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா திருக்கடைக்காப்பு எனும் பகுப்பை ஏற்றியவர் யானு கேட்டால் திருஞான சம்பந்தர். கண்டிப்பாக நினைச்சிக்கேன், இதிலிருந்து நிச்சயமாக சொல்கிறேன் ஒரு கேள்வி புரியுது. அதே மாதிரி திருஞான சம்பந்தர் பாட மொத்த பாடல்கள் எண்ணிக்கை எவ்வளோ, 4158 பிடிச்ச திரும்பியாக வச்சுக்கங்க. 1, 2, 3 திருமுறை பாடியோன்னா திருஞான சம்பந்தர். அந்த பாடிய பகுப்பின் பெயர்னா திருக்கடை காப்பு புரிஞ்சா. இதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கங்க. இன்னும் அவர் புத்த பாடம் இருக்க 4158 புரிஞ்சா. இதை நீங்கள் கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். அடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் புரிஞ்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர் புரிஞ்சா. இவர் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஆகிய திருமுறை பாடியவரையான திருநாவுக்கரசர். இவர் வந்து அப்பர்னு சொல்கிறாங்க புரிஞ்சா. இவர் பாடிய பகுப்பின் பெயர் என்ன, தேவாரம் சொல்கிறாங்க. இவர் பாடிய மொத்த பாடல் எனக்கு எவ்வளோ, 3066 எவ்வளோங்க, 3066 புரிஞ்சா. அதாவது மலையாளம் வச்சுங்க, 1, 2, 3 திருமுறை பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். அந்த பகுப்பின் பேர் திருக்கடை காப்பு. அதே மாதிரி 4, 5, 6 திருமுறை பாடிய திருநாவுக்கரசர். அவர் பாடிய பகுப்பின் பேர் தேவாரம். மொத்த பாடல் எண்ணிக்கை 3066. இதை கண்டிப்பாக வச்சு முக்கியமான க்வெஸ்சன் புரிஞ்சா. 7 திருமுறை பாடியவர் சுந்தரர். யாருங்க, சுந்தரர். ஓகேவா, சுந்தரர் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல, 7 திருமணம் வந்து பாடியிருக்கார். ஓகேவா, அவர் பாடிய பகுப்பின் பேர் என்ன, திருப்பாட்டு. மொத்த பாடல் எண்ணிக்கை 1026 புரிஞ்சா. அதே மாதிரி தேவாரம் பாடிய மூவர் யாருன்னு கேட்பாங்க. அதாவது தேவாரம் பாடிய மூவர் யார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரச, சுந்தரர் புரிஞ்சா. இதுதான் தேவாரம் பாடிய மூவர். இதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும் புரிஞ்சா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் பாடிய அந்த பாடலின் பகுப்பின் பெயர் என்ன, திருவாசகம், திருக்கோவையார். திருவாசகத்தை ஏற்றியவர் யாருங்க, மாணிக்க வாசகர். திருக்கோவையாரை ஏற்றியவர் மாணிக்க வாசகர். மொத்த பாடல் எண்ணிக்கை எவ்வளோ, அதாவது 1056. இதில் திருவாசகம் பொறுத்த வரைக்கும் 656 பாடல்கள், 656. திருக்கோவையார் 400 பாடல்களை கொண்டது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி மாணிக்க வாசகர் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் புரிஞ்சா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர், சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர்னா 4. ஓகேவா, யார், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர் புரிஞ்சா. சைவ சமய குறவர்கள் எத்தனை பேர்னு கேட்பாங்க, எவ்வளோ, 4 புரிஞ்சா. அதாவது சைவ சமய குறவர் தலைவர் மாதிரி புரிஞ்சா, அதான் சொல்கிறாங்க புரிஞ்சா. இவங்களுக்கு நெறிகள் இருக்குது, இவங்களுக்கு மார்க்கம்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம ரெண்டாவது பார்ப்போம், டீட்டெயில் பார்ப்போம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர், சுந்தரர் புரிஞ்சா. 9 திருமுறை பொறுத்தவரைக்கும் 9 பேர் பாடிருக்காங்க. 9 பேர் பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்த்து வச்சுங்க. 9 பேர் பேர், அதாவது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க புரிஞ்சா. இவங்க பாடிய பகுப்பின் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. 9 திருமுறை என்னங்க, பகுப்பின் பேர் என்ன, திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு. அதாவது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு எந்த என்ன சொல், அதாவது எந்த இதில் இருக்குன்னு கேட்பாங்க. அதாவது எந்த திருமுறைக்கும் கேட்பாங்க, 9 திருமுறை இருக்குது. ஓகேவா, மொத்த பாடல் எண்ணிக்கை எவ்வளோனா 301 புரிஞ்சா. அடுத்த பார்த்தீங்கன்னா 10 திருமுறை வந்து திருமூலரோடது. திருமூலர் சித்தரையில் ஆசித்தரையான்னு கேட்பாங்க, திருமூலர் புரிஞ்சா. இன்னொன்று இவரேற்றிய நூல் என்ன, திருமந்திரம். திருமந்திரத்தில் நிறைய என்ன சொல்லுது, நிறைய வந்து சம்பந்தம், நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு திருமூலர் வந்து புரிஞ்சா. அதாவது உள்ளம் பெருங்கோயில், ஊனடம்பு ஆலயம், அதை கொண்டு வந்து சொன்னது யாருன்னா திருமூலர், திருமந்தர், திருமூலர் சொல்லியிருப்பார் புரிஞ்சா. இதில் பாடல்கள் எவ்வளோனா, அதாவது 3041 புரிஞ்சா, 3041 பாடல்களை கொண்டது தான் என்ன சொல்லுது, திருமந்திரம் புரிஞ்சா. இன்னொன்று திருமூல சுத்திரையில் ஆதித்தரம் கேட்பாங்க. அதே மாதிரி 10 திருமுறை என்ன கேட்பாங்க, ஓகே, திருமந்திரம். இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். 11 திருமுறை பொறுத்த வரைக்கும் 11 பேர் பாடியிருக்காங்க புரிஞ்சா. இதெல்லாம் என்ன சொல்ல, பக்தி பாடல்கள்னு சொல்கிறாங்க புரிஞ்சா, பக்தி பாடல்னு சொல்கிறாங்க. இந்த 11 பேரில் ஒரே ஒரு பெண்பாடு புலவர் தான், ஏன்னா காரைக்கால் அம்மையார் புரிஞ்சா. காரைக்கால் அம்மையார் ஏற்றிய நூக்கள் என்ன, இரட்டை மும்மணி மாலை, அதே மாதிரி அற்புத திருவந்தாதி புரிஞ்சா. அதே மாதிரி நூக்கள் 11 திருமண நூக்கள் பிரபந்தங்கள் எவ்வளோனா 1385 எவ்வளோ, 1385 புரிஞ்சா. இதில் வந்து கட்டாயமாக சொல்கிறேன், ஒரு க்வெஸ்சன் வரும் புரிஞ்சா.
பன்னிரெண்டாம் திருமுறை அதாவது என்னது சேக்கியரால் எழுதிய பெரிய புராணம். பெரிய புராணம் சேக்கியர்கிட்ட பேர் என்ன? திருத்தொண்டர் புராணம். புரிஞ்சா? 63 நாயன்மார்களை பற்றி கூறதான் பெரிய புராணம். புரிஞ்சா? 1963 நாயன்மார்களை பற்றி கூறதான் பெரிய புராணம். புரிஞ்சா? இது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலகம் எல்லாமே நம்ம தொடங்கும் நூல் இதுன்னா பெரிய புராணம். புரிஞ்சா? இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன், ரெகுலராக கேட்குற கொஸ்டின். இப்போ நான் சொன்ன டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. புரிஞ்சா? இப்போ நம்ம ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ திருஞான சம்பந்தர் அவரோட இயற்பெயர் என்ன, அந்த மாதிரி டிஷாக கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சா? இப்போ திருஞான சம்பந்தரோட இயற்பெயர் என்ன? ஆளுடையம் பிள்ளை. ஆளுடைய பிள்ளை. ஓகே, திருநாள் சம்பந்தர் பேர் என்ன? ஆளுடைய பிள்ளை. புரிஞ்சா? திருநாள் சம்பந்தர் பேர் பேர் என்ன? ஆளுடைய பிள்ளை. புரிஞ்சா? திருநாள் சம்பந்தர் ஒரு சின்ன கதை சொல்கிறாங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. என்னென்னா, திருநாள் சம்பந்தருக்கு சின்ன வயசில் அவங்க அப்பா சிவாலய கோயில் கூப்பிட்டு போகிறார். புரிஞ்சா? கோயில் போயிட்டு அவர் வந்து விட்டுறார். விட்ட போது ஒரு 3 வயசுன்னு நினைக்கிறேன், 3 வயசோ ஒரு 2.5 வயசில் போய் விட்டுறார். விட்ட உடனே அங்கே போய் அழுகிறார். புரிஞ்சா? அழுகும்போது அங்கே பார்வதி தேவி வந்து அவருக்கு வந்து ஞானப்பால் ஊட்டினா தான் என்ன சொல்கிறது, அவருக்கு ஞான சம்பந்தம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சா? அதான் வந்து ஞான சம்பந்தங்கிற பேர் வந்துச்சு. மொதல் அவரோட பேர் என்ன? ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை. புரிஞ்சா? ஞான சம்பந்தர் பேர் எப்படி வந்துச்சு? அதாவது அவர் வந்து போய் அந்த கோயிலில் போயிட்டு அழுதனால, அதான் உமாதேவியே வந்து அவருக்கு ஞானப்பால் கொடுத்தனால ஞான சம்பந்தர்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவருக்கு திருஞான சம்பந்தர்னு சொல்கிறாங்க. இதை கண்டிப்பாக நான் வச்சுருக்கேன், இது கண்டிப்பாக கேட்க சான்ஸ் இருக்குது. புரிஞ்சா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மூடிய கோயில் கதவுகளை பாடி திறந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகே, மூடிய கோயில் கதவை பாடி திறந்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருமறைக்காடு. புரிஞ்சா? திருமறைக்காட்டில் தான் மூடிய கோயில் கதவைன்னு சொல்லி பாடி திறந்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். யார்? எங்கே? திருமறைக்காடு. இந்த கொஸ்டின் ரெகுலராக கேட்குற கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. சொல்லப்படுறது வந்து எல்லா தேர்வுலையும் கேட்குறாங்க. புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திருஞான சம்பந்தர் இருக்கார்ல, இவர் மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 ஆண்டுகள் தான் வாழ்ந்திருக்கார். புரிஞ்சா? 16 ஆண்டுகளும் சொல்லப்போனால் வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சிவாலயங்களுக்கும் சென்று பாடல்களை பாடியிருக்கார். புரிஞ்சா? இவர் பாடிய பாடல்கள் பதிகங்கள் எவ்வளோனா, அதாவது 16,000. ஓகே, அதாவது வந்து நமக்கு கிடைச்ச தகவல் எவ்வளோனா, இலக்கிய வரலாறு கொடுத்த தகவல்னா 16,000 பதிகள், அதாவது 16,000 பாடல்கள் வந்துருக்கு. இப்போ நமக்கு கிடைச்சது எவ்வளோனா இதுதான், அதாவது பார்த்தீங்கன்னா 4,158 பாடல்கள் தான் கிடச்சிருக்கு. புரிஞ்சா? இவை 3 தான் திருமுறையாக தூக்கப்பட்டுள்ளன. புரிஞ்சா? இது வந்து கேட்பாங்கன்னா இந்த கேள்வி வந்து கேட்பாங்க. புரிஞ்சா? இன்னும் ஒரு சில கேள்வி இருக்குது, அது நீங்கள் பார்த்து வச்சுங்க. அதாவது திருத்தொண்டர் தொகை பாடிய நம்பியாண்டார் நம்பிகள் நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என பாராட்டுகிறார். அதாவது கண்டிப்பாக கேட்பாங்க, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என பாராட்டப்பட்டவர் யாருன்னு, யார் வந்து பாராட்டப்பட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது திருஞான சம்பந்தரை சொல்கிறார். அதாவது யாருன்னா நம்பியாண்டா நம்பி, நம்பியாண்டா நம்பி யார்? திருத்தொண்ட தொகை. புரிஞ்சா? திருத்தொண்ட புராணங்கிறது தான் சேக்கியலாம் எழுதிய பிறைய புராணம். புரிஞ்சா? திருத்தொண்ட தொகையில் நம்பியாண்டா நம்பி. புரிஞ்சா? அதனால நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என பாராட்டுகிறார். யாரை? திருஞான சம்பந்தரை நம்பியாண்டா நம்பி பாராட்டுகிறார். புரிஞ்சா? இதாக பற்றி தான் திருஞான சம்பந்தர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். புரிஞ்சா? இதை தவிர தேர்வில் கேள்வியை கேட்க மாட்டாங்க. புரிஞ்சா? அதாவது வந்து அவருடைய இயற்பெயர் என்ன, அது நான் வச்சுக்கணும், அதோட இயற்பெயர் என்ன? ஆளுடைய பிள்ளை. புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் பசியால் அழுததால் உமாதேவி, உமாதேவினா பார்வதி தேவி வந்து அவருக்கு வந்து என்ன சொல்றது, ஞானப்பால் ஊட்டினா ஞான சம்பந்தங்கிற பேர் வந்துச்சு. புரிஞ்சா? திருமறைக்காட்டில் மூடிய கோயில் கதவை வந்து என்ன சொல் பாடி திறந்தவர் யார்? திருஞான சம்பந்தர். புரிஞ்சா? அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன சொல், அவர் வந்து 16 வருஷம் தான் வந்து உயிர் வந்திருக்காரு. எல்லாமே என்ன சொல், கோயிலில் போய் சுற்றி என்ன சொல்ல அதாவது சிவாலய பாடல் வந்து பாடியிருக்காரு. மொத்தம் அவர் பாடிய பாடல்கள்னு சொல்கிறது வந்து 16,000 பதிகங்கள் வந்து பாடப்பட்டிருக்காங்க. புரிஞ்சா? ஆனால் நம்ம கையில் கிடைக்கிறது தான் கிடச்சிருக்கு. புரிஞ்சா? அதே மாதிரி நம்பியாண்டா நம்பி, அதாவது திருத்தொண்ட தொகை பாடி நம்பியாண்டா நம்பி என்ன சொன்னால், நாளும் இன்னும் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என பாராட்டுகின்றார். இவ்வளோதான் திருஞான சம்பந்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். புரிஞ்சா? இன்னொன்று, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருஞான சம்பந்தரோட நெறி பார்த்தீங்கன்னா அவரோட நெறி வந்து கிரியை நெறி. என்னங்க? கிரியை நெறி. அவரோட நெறினா கிரியை நெறி. மார்க்கம் பார்த்தீங்கன்னா சற்புத்திர மார்க்கம். ஓகே, அவரோட நெறி என்ன? கிரியை நெறி. அவருடைய மார்க்கம் சற்புத்திர மார்க்கம். இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. அதாவது வந்து சற்புத்திர மார்க்கம் கொண்ட, அதாவது சமய குறவர் யாருன்னு கேட்பாங்க, சைவ குறவர் யாருன்னு கேட்பாங்க, திருஞான சம்பந்தர். புரிஞ்சா? அதே மாதிரி கிரியை நெறியை கொண்ட, அதாவது சமய குறவர் யாருன்னு கேட்பாங்க, சைவ குறவர் யாருன்னு கேட்பாங்க, யார்? திருஞான சம்பந்தர் தான் ரெகுலராக கேட்குறது. கிரியை, அதே மாதிரி சற்புத்திர மார்க்கம். சற்புத்திர மார்க்கம் யாருங்க? திருஞான சம்பந்தர். கிரியைன்னா திருஞான சம்பந்தர். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமான கொஸ்டின். புரிஞ்சாம்? இந்த கேள்வி கட்டாயமாக சொல்கிறேன், இப்போ நான் சொல்கிறது வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், கேள்விகள் வரும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். புரிஞ்சா? அதாவது 4, 5, 6 திரைப்பட வேறு திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரை பற்றி நம்ம சொல்ல போனால் என்ன சொல்லணும்னா, அதாவது திருநாவுக்கரசர் இயற்பெயர் என்னன்னா மருள் நீக்கியார். புரிஞ்சா? அவரை சின்ன வயசுலேருந்து என்ன சொல்கிறது, திலகவதியார். அவரை தமக்கையார் தான் வளர்த்தார். யாருங்க? திலகவதியார். இது கண்டிப்பாக கேட்பாங்க. அவர் இயற்பெயர் என்ன? மருள் நீக்கியார். புரிஞ்சா? அவர் சின்ன வயசுல திலகவதியார். மொதல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சமண சமயத்தில் சேர்ந்து தர்மசேனர் என சமண தலைவராகவும் அதாவது இருந்தார். அதாவது தர்மசேனர் என அழைக்கப்படுவார் யாருன்னா திருநாவுக்கரசர்.
தர்மசேனனா யாரு? திருநாவுக்கரசர். அதாவது சரி, திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் முதல் சமண சமயத்தில் இருந்தார். அவரோட இயற்பெயர் வந்து மருள் நீக்கியார். இப்போ அவரை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது நம்ம முதல் சொன்ன திருமுனைப்பாடி நாட்டில், ஓகேவா, திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூரில், ஓகேவா, வேளாளர் மரபில் புகழனருக்கு, ஓகே, மாதினருக்கும் புதல்வராய் திருவதம் செய்ய. இது வந்து நமக்கு தேவைப்படாது. அவர் எங்கே பிறந்த கூட வச்சுங்க, திருவாமூரில், புரிஞ்சா? அவருடைய பேர் என்ன? மருணி நீக்கியார். அதாவது மருள் நீக்கியார்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? அவர் தங்கை தான் வளர்த்தாங்க. யார்? திலகவதியார். அவர் தங்கையார். அவர் கேட்பாங்க திருநாவுக்கரசன் தங்கையார்னு கேட்டால் திலகவதியார், புரிஞ்சா? அவர் முதல் என்ன சமண சமயத்தோட தலைவராக இருந்திருக்கார், புரிஞ்சா? தர்மசேனன் சொல்லுவாங்க என்ற பெயரும் உண்டு. அம்மத நூக்களில் வல்லவரானார். எது? சமண மத நூக்களின் வல்லவரானார், புரிஞ்சா? திலகவதியார் அதாவது திருவாதிரியன். அதாவது என்ன நோய்னா, நான் சிம்பிளாக கதை மாதிரி சொல்லிடுறேன். அவர் வந்து சின்ன வயசுல வந்து இந்த சூளை நோயின்னு சொல்லுவாங்க, அதாவது வயிற்று வலின்னு சொல்லுவாங்க, அந்த வயிற்றால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார், புரிஞ்சா? அப்போ அவர் என்ன சொல், அவர் போய் சிவனை போய் கும்பிடும் போது சொல்லியிருக்காரு, நான் வந்து சிவனே நீங்கள் வந்து என்னை வந்து காப்பாற்றுறீங்கன்னா நான் சமண சமயத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாறிடுறேன்னு சொல்லார், புரிஞ்சா? அதாவது அவங்க கேட்பாங்க கீழ்கண்டவற்றில், அதாவது அதாவது கீழ்கண்டவற்றில் திருமுறைப்பாடிய, அதாவது திருமுறைப்பாடியவர்களில் இந்த மாதிரி, அதாவது சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறியவர் யாருன்னு கேட்பாங்க. யாருனா யார்? திருநாவுக்கரசர், புரிஞ்சா? அதே மாதிரி பாருங்கள், சூளமுத்திரையே பிரிக்கப்பட்டார், அது நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி அப்பூதியர் மகனை அரவு தீண்ட, அவ்விடத்தை, அரவு மீன்ஸ் பாம்பு தீண்ட நீக்க அறிவுறார், புரிஞ்சா? திருமறை காட்டில் வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவிகளை, அதாவது கதவினை பதிகம் பாடி திறக்கச் செய்தார். எங்கே? திருமறை காட்டில், புரிஞ்சா? அதாவது திருநாவுக்கரசர் திருமறை காட்டில் வேதங்களால் அடைக்கப்பட்ட கதவினை பதிகம் பாடி திறக்கச் செய்தார், புரிஞ்சா? அப்பூதியார் மகனை, ஓகே, அரவு தீண்ட அவ்விடத்தை நீக்கி அருளியுள்ளார், புரிஞ்சா? யார்? அப்பூதியர், புரிஞ்சா? அப்பூதியர் மகன், ஓகேவா? திருவையாற்றின் கையிலை காட்சி கண்டார், புரிஞ்சா? திருப்புகொழில் சித்திரை மாதம் சத நாளில் இறைவனின் திருவடியில் சேர்ந்தார், புரிஞ்சா? நல்லா பாருங்க, திருப்புகொழில் சித்திரை மாதம் சதய நாளில் இறைவன் திருவடியில் சேர்ந்தார். இது கண்டிப்பாக கேட்பாங்க, எப்போ சேர்ந்தாங்க சொல்லுவாங்க, ஓகேவா? அதாவது திருப்புகளூரில் சித்திரை மாதம் சதய நாளில், எங்கே? சதய நாளில் இறைவன் திருவடியில் சேர்ந்தார், திருவையாற்று கையிலை காட்சி கண்டார். இதான் கண்டிப்பாக சொல்கிறேன், கேட்குற கொஷின். நீங்கள் திருநாவுக்கரசை பற்றி இவ்வளோ கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வந்து மகேந்திரவர்ம பல்லவ மன்னனை வந்து சைவர் ஆக்கினார். அதாவது வந்து மகேந்திரவர்மன் இருக்கார்ல, அந்த பல்லவ மன்னனை வந்து சைவ மதத்துக்கு இது பண்ணார். அதே வந்து தண்டகவேந்தர் என சிறப்பிக்கப்படுவோம். யார்? திருநாவுக்கரசர் தான், புரிஞ்சா? திருநாவுக்கரசர் தண்டகவேந்தர்னு சொல்லுவாங்க, அப்பர்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? அப்பர்னு சொல்லாலும் திருநாவுக்கரசர் தான். அதே மாதிரி மருள் நீக்கினார் சொல்லாலும் திருநாவுக்கரசர் தான், புரிஞ்சா? அதே மாதிரி தனசேகர், அதாவது தர்மசேகர்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் வந்து திருநாவுக்கரசர் தான், புரிஞ்சா? இதெல்லாம் சொல்கிறது திருநாவுக்கரசர் வந்து சொல்கிறாங்க, புரிஞ்சா? இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இவர் பாடிய மொத்தம் 4000 பாடல்கள், புரிஞ்சா? 4000 பாடல்கள். அது கிடைப்பன வந்து 3066, புரிஞ்சா? அதாவது வந்து திருக்குறுந்தொகை, அதே மாதிரி திருத்தாண்டகம் முதலிய நூல்களை பாடியுள்ளார். இதை கேட்பாங்க, திருக்குறுந்தொகை திருத்தாண்டகம் பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா திருநாவுக்கரசன். ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இவ்வளோ திருநாவுக்கரசர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? அடுத்தது பாருங்கள், சுந்தரமூர்த்தி நாயனார், புரிஞ்சா? என்ன திரேழாம் திருமை பாடியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். இவர் எழுதிய பகுப்பின் பெயர் திருப்பாட்டு, மொத்தம் 1026 பாடல்களை பாடியுள்ளார். சுந்தரோட இயற்பெயர் என்னென்னா, அதாவது ஆரூரன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரூரர், புரிஞ்சா? ஆரூரன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? இவர் அது என்ன சொல்கிறது, அதாவது இவர் பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறதுனா, அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற திறமைச்சாலின்னு சொல்கிறாங்க. பெற்றோர் பொறுத்த வரைக்கும் சடையினார் இசைஞானியார், புரிஞ்சா? விவாகம் நடந்த காலத்து இறைவன் அடிமை, ஓகேவா, ஓலை கட்டி மணந்தழுத்து இவரை ஆட்கொண்டார், புரிஞ்சா? அதாவது பார்த்தீங்கன்னா விவாகம் நடந்து, அதாவது கல்யாணம் பண்ண போது இருந்தே இவர் என்ன சொல்வது, இவர் மனக்கோலத்தில் தான் நிறைய பாடல் வந்து பாடியிருக்கார். அதுதான் வந்து என்ன உண்மை, புரிஞ்சா? பின் திருவாதிகையின் இறைவனின் திருவடி சூடப்பெற்றார். எனக்கு திருவாதிகையின் இறைவனின் திருவடி சூடப்பெற்றார், இது முக்கியம், புரிஞ்சா? ஆறுரையின் என்ன சொல்வது, பரவரையை மணந்தார். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, பரவரையை மணந்தார், புரிஞ்சா? திருப்புகழ் இறைவனரால், ஓகேவா, செங்கல்லை பொன்னாக்கி கொண்டார், புரிஞ்சா? அதாவது வந்து திருப்புகழூரில், அதாவது திருப்புறலில் இறைவனருளால் செங்கல்லை பொன்னாக்கி கொண்டார். நான் கேட்கலாம், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார், சுந்தரமூர்த்தி சுந்தரர் வந்து, அதாவது திருப்புகழூர் இறைவனை டேஸ் பொன்னாக்கி கொண்டார். என்ன சொல்லுவோம், செங்கல் கருங்கல் கொடுப்பா, செங்கல் ஞாபகம், புரிஞ்சு? அதுக்கப்புறம் பாருங்க, திருமுகு குன்றில் இறைவன் அளித்த பொன்னை ஆற்றிவிட்டு, ஓகேவா, திருவார் குளத்தில் எடுத்துக்கொண்டார், புரிஞ்சா? அதே மாதிரி திருவெற்றியூரில் சங்கிலியாரை மணந்தார். திருவெற்றியூர்னா சங்கிலியாரை மணந்தார், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிற ரெப்போர்ட் கேட்குற கொஸ்டின். அவிநாசியில் முதலை வாய்ப்பிள்ளையை மீட்டருளியுள்ளார், புரிஞ்சு? அதுக்கப்புறம் பாருங்கள், திருவையாற்றில் காவிரி நீர்ப்பிடுங்காக்கிய மலிவை பதிகம் பாடினார், புரிஞ்சா? ஆடி மாதம் சுவாதி நாளில், புரிஞ்சா? வெள்ளை யானையில் அமர்ந்த சேர வேந்தருடன் கையிலை மலை சென்று முன்னை திருத்தொண்டை செய்து வந்தார், புரிஞ்சா? அதாவது ஆடி மாதம் சுவாதி நாளில் வெள்ளை யானையில் அமர்ந்து சேர வேந்தருடன், ஓகேவா, கையிலை மலை சென்று முன்னைய
திருத்தொண்டை செய்து வந்தார். திருத்தொண்டை செய்து எங்கே? ஆடி மாதம் சுவாதி நாளில் புரிஞ்சா. வெள்ளை யானையில் அமர்ந்து சேரவேந்தருடன் ஓகேவா கையில் மலைக்கு சென்றான்னு சொல்லி சொல்கிறாங்க புரிஞ்சா. அதுக்கடுத்து இவருக்கு வேறு பெயர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது சேரமான் தோழர் என்ற பெயரும் உண்டு யார் சுந்தரருக்கு புரிஞ்சா. வன் தொண்டர், வன் தொண்டர்னு சொல்கிறாங்க யார் சுந்தரர் சொல்கிறாங்க புரிஞ்சா. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதே மாதிரி என்ன சொல்றது, திருநாவலூரர், திருநாவலூர்னு சொல்கிறாங்க. இதுவும் யார் சுந்தரரை சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக ரெகுலராக கேட்குற க்வெஸ்சன் ஓகேவா. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாவது முக்கியமான ஒன்று, திருநாவுக்கரசர் சொல்ல மாட்டேன். அதாவது திருநாவுக்கரசர் பொறுத்த வரைக்கும் சரியை நெறியை தோன்றா. சரியை நெறினா அவர் வந்து சொல்கிறது இந்த கோயிலில் போய் பாட்டு பாடுறாங்களே அதான் சரியைன்னு சொல்கிறாங்க புரிஞ்சா. அதாவது கோயிலில் போய் அந்த முழுசாக இது பண்ணுறாங்க. நான் ரெண்டாவது டீட்டாக சொல்கிறேன், சரியை நெறியை பின்பற்றினார் என்னது, சரியை பற்றின அப்பர் திருநாவுக்கரசர் புரிஞ்சா. அதே மாதிரி தச மார்க்கத்தை பின்பற்றியவர் யாருன்னா திருநாவுக்கரசர் ஓகேவா. அதாவது தச மார்க்கத்தை பின்பற்றியவர் யாருங்க, திருநாவுக்கரசர் அப்பர்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க புரிஞ்சா. சரியை நெறியை பின்பற்றியவர் அப்பர் அதாவது திருநாவுக்கரசர் புரிஞ்சா. இப்போ சுந்தரர் பற்றி பார்த்தா, சுந்தரர் வந்து என்னென்னா அதாவது சக மார்க்கம், சுந்தரர் என்ன சக மார்க்கத்தை பின்பற்றியார்னா சுந்தரர் புரிஞ்சா. யோகம், யோக நெறியை பின்பற்றியாருங்க சுந்தரர் ஓகேவா. சக மார்க்கத்தை பின்பற்றியாருங்க சுந்தரர், யோக நெறியை சக மார்க்கத்தை பின்பற்றியார் சுந்தரர், யோக நெறியை பின்பற்றியார் சுந்தரர். இந்த குவெஸ்டினாக இதுக்கெல்லாம் கேட்குறாங்க பார்த்து வச்சுக்கோங்க புரிஞ்சா. இப்போ அடுத்து வந்து மாணிக்க வாசகர் புரிஞ்சா. மாணிக்க வாசகரை பற்றி நம்ம பார்க்க முன்னாடி, மாணிக்க வாசகர் பாடிய பாடலின் பெயர் என்ன, திருவாசகம் திருக்கோவையர். இந்த ரெண்டு நூல் தான் வந்து பாடியிருக்காரு. இவரோட இயற்பெயர் வந்து தெரியவில்லை, மாணிக்க வாசகரோட இயற்பெயர் வந்து தெரியவில்லை. அவர் பாடிய மொத்த பாடல்கள் 1056 புரிஞ்சா. அதை வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. திருவாத ஊர், சொந்த ஊர் எனவே திருவாத ஊரர், திருவாத ஊரர் புரிஞ்சா. அது திருநாவலூரர், தப்பாக சொல்லிட்டேன். அதாவது சுந்தரமூர்த்தி நாயர் வந்து திருநாவலூரர் புரிஞ்சா. இவர் வந்து திருவாத ஊரர் புரிஞ்சா, திருவாத ஊரர்னு சொல்கிறாங்க புரிஞ்சா. அதே மாதிரி அர்த்தம அதாவது அர்த்தமர்த்த பாண்டியனின் அவையா அதாவது அமைச்சராக இருந்தார் புரிஞ்சா. அதாவது அர்த்தமர்த்த பாண்டியன் அமைச்சராக இருந்தார் மாணிக்க வாசகர் புரிஞ்சா. மாணிக்க வாசகர் என்ன, திருவாசகம் புரிஞ்சா. திருவாசகம் முக்கியமான ஒரு நூல், ஏன்னா ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டன்ட் நூல் புரிஞ்சா. ஏன்னா சைவ திருமணம் முக்கியமான நூல் புரிஞ்சா. அதே மாதிரி திருவாசகம் பொறுத்த வரைக்கும் ஜி போப் தான் வந்து சொல்லுது. அதாவது வந்து ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். திருவாசகத்தை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளது கண்டிப்பாக கேட்குறாங்க புரிஞ்சா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா திருவாசகம் பார்த்தீங்கன்னா, அதாவது திருவாசகத்தை நெஞ்சம் நெகிழ ஜீவிப்பு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அதே மாதிரி ராமலிங்கனார் திருவாசகத்தில் இனியமை புனைய கூறுகிறார் புரிஞ்சா. திருக்கோவையர், பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் கேட்டுக்கொண்டார். அதனால தான் சொல்லுது இந்த திருக்கோவையை வந்து ஏற்றினார் புரிஞ்சா. அதே மாதிரி கோவை சிற்றிலக்கியங்களில், கோவை சிற்றிலக்கியங்களில் மூத்தது இந்நூல் ஓகேவா. திருச்சிற்றம்பாலக்கோவை எனப்படும் எனவும் படும் புரிஞ்சா. அதாவது வந்து திருச்சிற்றம்பலம் சொல்கிறாங்க, திருச்சிலம்பல கோவைன்னு சொல்கிறாங்க புரிஞ்சா. அதாவது திருக்கோவையான திருச்சிலம்பற்ற கோவைன்னு சொல்கிறாங்க. இதுதான் கோவையில் முதல் நூல் புரிஞ்சா. பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் மாணிக்கவாசகர் சொல்லாமல் என்ன பாடு பண்ணார், திருக்கோவையார் என்ற பாடலை வந்து பாடியிருந்தார் புரிஞ்சா. ஓகே, இப்போ மாணிக்க வாசகரோட நெறி என்னன்னா அதை வந்து பார்த்துச்சுங்க. அதாவது வந்து மாணிக்கவாசகர் நெறி வந்து ஞானம், ஞானம் நெறியை கொண்ட மாணிக்க வாசகர் புரிஞ்சா. சன்மார்க்கத்தை கொண்டவர் தான் அது மாணிக்க வாசகர் புரிஞ்சா. ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு கன்ஃபார்ம் சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்து வந்து நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு 10 கேள்வி நிச்சயமாக வந்துடும் புரிஞ்சா. இப்போ நான் ஒரு 5-6 கொஷின் கேட்குறேன், விடை தெரிஞ்சால் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லணும் புரிஞ்சா. 5 கொஷின் கேட்குறேன் கண்டிப்பாக சொல்லணும் புரிஞ்சா. ஓகே, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் என்ன, திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் என்ன, இயற்பெயர் என்ன, திருஞான சம்பந்தருக்கு எப்படி ஞான சம்பந்தங்க பேர் வந்துச்சு அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முதல் கேள்வி ஓகேவா. ரெண்டாவது கேள்வி, அதாவது ரெண்டாவது கேள்வி, சரியை நெறி ஓகேவா, சரியை நெறியை எந்த சைவக்குறவர் வந்து பின்பற்றேன், சரியை நெறியை எந்த சைவக்குறவர் பின்பற்றேன், சத்புத்திர மார்க்கம் எந்த சைவக்குறவரால் குறவர் பின்பற்றேன், சத்புத்திர மார்க்கம் டக்கு டக்கு டக்குன்னு விடைய கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சத்புத்திர மார்க்கம் ஓகேவா. அதுக்கப்புறம் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் மாணிக்கவாசகர் எந்த, அப்போ மாணிக்கவாசகர் எந்த பாடல் வந்து பாடினார், திருவாசக மொத்த பாடலின் எண்ணிக்கை சுந்தரரோட இயற்பெயர் என்ன, சுந்தரோட இயற்பெயர் என்ன, தர்மசேனர் என்று அழைக்கப்படும் அந்த தேவர்கள் யார், சமய குறவர்கள் ஓகேவா, தேவாரம் பாடிய மூவர் யார், சைவ சமய குறவர்கள் யாவர், யோகம் நெறியை பின்பற்றிய சைவ குறவர் யார், சன்மார்க்க நெறியை பின்பற்றிய சைவ குறவர் யார், கிரியை நெறியை பின்பற்றிய சைவ குறவர் யார்,
ஆளுடையம் பிள்ளை என்று அழைக்கப்படுவர் யார்? இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஆரூரர் என்று அழைக்கப்படுவர் யார்? ஓகேவா, இதெல்லாம் வரக்கூடிய தேர்வு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சரியா? ஓகேவா? ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்பதாம் திருமணம் இப்போ பார்த்துருக்க, முதல் திரும்பி சொல்கிறேன். 1, 2, 3 வந்து திருஞான சம்பந்தன், 4, 5, 6 வந்து திருநாவுக்கரசர், 7 வந்து சுந்தரமூர்த்தி, 8 வந்து மாணிக்கவாசகர். பட்டமா? ஓகே. இப்போ ஒன்பதாம் திருமுறை பார்த்தீங்கன்னா 9 பேர் பாடியிருக்காங்க, புரிஞ்சா? அது ஒன்பதாம் திருமுறை பொறுத்த வரைக்கும் திருவிசைப்பா திருப்பல்லாண்டுன்னு சொல்கிறாங்க, புரிஞ்சா? ஒன்பதாம் திருமுறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா ஆகிய 9 பதிமர் பாடிய, அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 29 பதிகங்கள் இருக்குது, புரிஞ்சா? 29 பதிகங்களும் திருவிசைப்பா எனப்படும், புரிஞ்சா? பாடல்கள் மொத்தம் 301, புரிஞ்சா? காலம் பார்த்தீங்கன்னா அதாவது 30வது நூற்றாண்டு சொல்கிறாங்க, அதாவது பாருங்கள், 29 பதிகங்களும் திருவிசைப்பா எனப்படும், அதாவது வந்து 9 பாடிய 29 பதிகங்களும், ஓகே, 29 பதிகங்களும் வந்து திருவிசைப்பான்னு சொல்கிறாங்க, புரிஞ்சா? அதே மாதிரி திருவிசைப்பா இந்த 9 பேர் பயிர கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல், இதுலேருந்து ஆல்மோஸ்ட் க்வெஸ்சன் இவ்வளோ தான் கேட்குறாங்க. மிச்சப்படி நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சா? ஆனால் வந்து கேட்க மாட்டாங்க, அதை வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன், புரிஞ்சா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமூலர், புரிஞ்சு? சித்தர்கள் ஆதி சித்தர்னு சொல்கிறது யார்? திருமூலர், புரிஞ்சா? 10ஆம் திருமுறை திருமந்திரம், புரிஞ்சா? திருமந்திரத்துக்கு உருகன் ஒரு மதன்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? அதை வந்து திருவாசகத்துக்கு தப்பாக சொல்லிட்டாங்க, திருவாசகத்துக்கு உருகன் சொல்லுவாங்க, புரிஞ்சா? திருமூலர் பார்த்தீங்கன்னா சித்திரம் ஆலசித்தம் சொன்னோம்ல, இவர் வந்து என்ன சொல்கிறது, அதாவது வடநாட்டு யோகின்னு சொல்கிறாங்க. வடநாட்டு யோகி யார்னா திருமூலர், வடநாட்டு யோகினார் திருமூலர், புரிஞ்சா? ஒரே நிமிஷம். அதாவது திருமந்திரம் 9 தந்திரங்களாக பார்க்கப்படுறேன், இது கண்டிப்பாக கேட்பாங்க. திருமந்திரம் 9 தந்திரங்களாக பார்க்கப்படுறேன், ஓகே? திருமந்திரம் எத்தனை தந்திரங்களாக பார்க்கணும்? 9 தந்திரங்கள், புரிஞ்சா? மொத்தம் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறது, 3000 பழைய பாடினால் இதன் தொகுப்பு திருமந்திரம் அழைக்கப்படும். சைவ சித்தாந்தம் தத்துவமாகி என்றும் சொற்கள் மூலம் திருமந்திரத்தை காணப்படும், புரிஞ்சா? உடம்பார் அழியார் உயிரார் அழியார் திறம்பட மெயினானும் சேரவும் மாட்டார் என்ற பாடல் வரி அமைஞ்சது வந்து என்ன சொல்கிறது, திருமந்திரம், புரிஞ்சா? அதே மாதிரி ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற புகழ்பெற்ற வரி திருமந்திரம், ஓகேவா? இதெல்லாம் திருமந்திரத்தில் இருக்குது, புரிஞ்சா? திருமந்திரம் நான் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து உடம்பார் அழியார் உயிரார் அழியார், புரிஞ்சா? அதே மாதிரி ஊன் உடம்பு ஆலயம், புரிஞ்சா? அதெல்லாம் சொல்கிறதும் திருமந்திரம் தான், அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும், புரிஞ்சா? அதெல்லாம் கண்டிப்பாக கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க, புரிஞ்சா? ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 11ஆம் திருமுறை, புரிஞ்சா? 11ஆம் திருமுறை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, அதாவது வந்து 11 பேர் பாடிக்காங்க, இதெல்லாம் பார்த்து பக்தி பாடல்கள்னு சொல்கிறாங்க, புரிஞ்சா? இதில் குறிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த அதை நம்பியாண்டா நம்பியும் காரைக்காமையும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சா? காரைக்காலமனுடைய பேர் என்ன? புனிதவதி, புரிஞ்சா? காரைக்காமையர் பேர் புனிதபதி, புரிஞ்சா? காரைக்காமையர் எழுதி 2 நூல்கள் என்ன? மும்மணி மாலை, ஓகே, சரி, இரட்டை மும்மணி மாலை, அன்று வந்து அற்புத திருவந்தாதி, புரிஞ்சா? அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பியை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா, நம்பியாண்டார் நம்பிங்கிறத பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறது, அதாவது திருமும்மணி கோவை, திருமணி மும்மணி கோவை, அதே மாதிரி திருக்கலம்பகம், புரிஞ்சா? திருத்தொகை திருவந்தாதி, புரிஞ்சா? திருத்தொகை திருவந்தாதி போன்ற நூல்கள் எழுதி வேறு அதெல்லாம் எழுதியிருக்கார், புரிஞ்சா? இதெல்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இரட்டை விநாயகர் இரட்டை மணி மும்மணி மாலை இந்த மாதிரி பாடலாம் பாடல முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் பக்தி பாடல் தான், புரிஞ்சா? இவங்களை வந்து நீங்கள் பார்த்தாலே போதும், இந்த கபிலர், ஓகே, பட்டினத்தார், அதே மாதிரி என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்துங்க, காரைக்கால் அம்மையார், அதே மாதிரி ஐயடிகள், புரிஞ்சா? அதே மாதிரி சேரமான் பெருமான், நக்கீரர், பரணர், ஓகேவா, இளம்பெருமன் அடிகள், புரிஞ்சா? அதிர அடிகள், பட்டினத்தார் சொல்கிறாங்க, புரிஞ்சா? இதெல்லாம் சொல்கிறது பக்தி பாடல் தான் அனுமதி சொல்கிறாங்க, புரிஞ்சா? அடுத்த பார்த்தீங்கன்னா சேக்கிலார், கொஞ்சம் பெரிய புராணத்தில் முக்கியமானது சேக்கிலார், புரிஞ்சா? சேக்கிலார் பற்றி சொல்லப்போனால் பெரிய புராணத்துக்கிட்ட பெயர் வந்து திருத்தொண்டர் புராணம் சொல்லுவாங்க, புரிஞ்சா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார் பற்றி சொல்கிறாங்க. இந்த பெரிய புராணத்தை பற்றி பார்க்கும்போது பெரிய புராணம் சேக்கிலார் பெயர் இயற்பெயர் என்ன, அவருடைய பேர்னா அருள்மொழி தேவர்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? அருள்மொழி தேவர்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறது, சோழ காலத்தை வந்து சார்ந்தவங்க, புரிஞ்சா? இந்த பெரிய புராணங்கிறது அதாவது சார்பு நூல்னு சொல்லுவாங்க. இதோட முதல் நூல்னா திருத்தொண்டர் தொகைன்னு சொல்லுவாங்க, சுந்தரகிட்டே திருத்தொண்டர் தொகைன்னு சொல்லுவாங்க, அது வந்து 60 நாயன்மார் சொல்லியிருப்பாங்க, புரிஞ்சா? வழிநூல் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி, நம்பியாண்டார் நம்பி வயிற்று, புரிஞ்சா? அதோட சார்பு நூல் தான் பெரிய புராணம். பெரிய புராணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா 3 சுருக்கங்கள், மொத்த பாடல்கள் வேணால் 4286 பாடல்கள், ஏன்னா 3 சுருக்கங்கள் இருக்குது, மொத்தம் 4286 பாடல்கள் வந்து அமைஞ்சிருக்கு, புரிஞ்சா? மொத்தம் பார்த்தீங்கன்னா 63 நாயன்மார் சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறது, அதாவது வந்து அதாவது சிவ அதாவது 7ஆதிநாய புராணம் இருக்கா, அதெல்லாம் என்ன சொல்ல பெரிய அந்த பெரிய புராணத்தில் வர்றதான் என்ன சொல்ல அதான் சொல்கிறாங்க, புரிஞ்சா? அதே மாதிரி கடைசியில் வந்து 7 அடியார்களை பற்றி சொல்லியிருக்காங்க, புரிஞ்சா? 7 அடியார், அதாவது 63 7 அடியாரை பற்றி சொல்கிறதா இந்த பெரிய புராணம். இது அந்த கண்ணப்பனாரண கதை இதெல்லாம் வர்றதெல்லாம் வந்து பெரிய புராணம் சொல்கிறது, புரிஞ்சா? இன்னொன்று பெரிய புராணம் கருத்துக்கள் நிறையா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, புரிஞ்சா? பெரிய புராணங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது, புரிஞ்சா? அதே மாதிரி பெரிய புராணத்துக்கு பக்தி சுவை, தன்னை மறந்த மகாவித்வம் வீணசுந்தரன் பக்தி சுவை தன்னை சொட்ட சொட்ட பாடிய கவி
கலவை என சேர்க்கிறார் புகழ்கிறார். அதாவது மீனாசுந்தரம் பிள்ளை என்ன சொல்கிறாரு, பக்தி சுவை தனி சொட்ட சொட்ட பாடிய கவிவள புரிஞ்சா என்ன வந்து சொல்கிறார் புரிஞ்சா. அவன் உலகம் மேலே என்ன தொடங்க முடியாது பெரிய புராணம் தான் புரிஞ்சா, இதுவரை தான் பெரிய புராணம் அதை பற்றி கேட்பாங்க, அதுக்கு மேலே கேட்க மாட்டாங்க புரிஞ்சா. ஓகே, இப்போ பன்னீர் திருமணி பார்த்தீங்கன்னா அதாவது 1800 பாடல்கள், 27 ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 76 நூல்கள். இது கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. பன்னீர் திருமணங்களும் 76 நூல்கள் வந்து கொண்டது, அதே மாதிரி 27 ஆசிரியர்கள், 1836 பாடல்கள் கொண்டது புரிஞ்சா. ஓகேவா? ஓகே, முதல்ல நான் சொன்னேன் அதாவது இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, அதாவது சைவ நெறிகள் மொத்தம் 4 சொல்கிறாங்க புரிஞ்சா. சரியைனா என்னென்னா, சரியைனா என்ன, சரியைவனா என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் வந்து இறைவன் உருவ திருமேனி புறத்தியை வணங்கி, ஓகே, சிவாலயத்திற்கு அதாவது வேண்டியவர்களுக்கு தொண்டு செய்தல், சிவாலயங்கத்திற்கும் சிவனடியாருக்கும் வேண்டிய தொண்டை செய்தல் புரிச்சாங்கம்மா. அதாவது வந்து சிவாலய அதாவது சரியை நிலையை சொல்கிறாங்க நினைக்காம, இறைவன் உரு திருவமேனியை புறத்தையே வணங்கி சிவாலயத்திற்கும் சிவனடியாருக்கும் தொண்டு செய்வது என்பது சரியை நிலையை, சரியை பின்பற்றியவர் யார், திருநாவு கரசர் புரிஞ்சா. அதே மாதிரி அவர் என்ன மார்க்கம், தச மார்க்கம் புரிஞ்சா. கிரியைன்னு சொல்கிறாங்க, கிரியைன்னு சொல்கிறாங்க, இறைவனது ஆர் அத அருவுருவ திருமேனியை அகத்தும் புறத்தும் பூசித்தல் ஓகேவா. முக்தி வந்து சாமியம், இங்கே சாலோகம் கொடுத்துருக்காங்க, சாலோகம் இதை வந்து ரெண்டாவது பார்ப்போம். சாலோகம்னா சரியை புரிஞ்சா, கிரியைனா அது என்ன சொல்ல, கிரியைனா சாமிபம் புரிஞ்சா, இறைவனது அருவுருவ திருமேனியை அகத்தும் புறத்தும் பூசித்தல் கிரியைன்னு சொல்கிறாங்க. கிரியை நிறைய பின்பற்றியவர் யார், சம்பந்த திருஞான சம்பந்தர். அதே மாதிரி சத்புத்திர மார்க்கம் சம்பந்தர் புரிஞ்சா, இதெல்லாம் நீ கண்டிப்பாக பார்த்துக்கணும். யோகம் நெறி பொறுத்தவரைக்கும் சிவனை அகத்தை பூசித்தல் புரிஞ்சா. முக்தி வந்து சரூபம், சரூபம்னா என்ன கேட்பாங்க, யோகம் புரிஞ்சா, சரூபம்னா யோகம் புரிஞ்சா. இது பொறுத்த வரைக்கும் சிவனை அகத்தை பூசித்தல், அகத்தை புறத்தை பூசித்தல்ன்னு சொல்கிறாங்க, கிரியைன்னு சொல்கிறாங்க புரிஞ்சா, கிரியைன்னு சொல்கிறாங்க. கிரியை வந்து திருஞான சம்பந்தர் புரிஞ்சா. அதே மாதிரி சரியை வந்து திருநாவுக்கரசர், அவர் வந்து திருநாவுக்கரசரோட மார்க்கம் வந்து சத்புத்திர மார்க்கம். இது ஏன் ரெகுலராக இப்போ ரெண்டு மூணு டைம் கேட்குறேன்னா, 5-6 கொஸ்டின் கேட்குறான் ஓகேவா, நம்மளால் தப்பு பண்ணிட்டு வந்துடுறீங்க. அவன் கொஸ்டின் எடுக்கிறான், நம்ம விசில் ப்ளீஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான் புரிஞ்சா. சருபம் புரிஞ்சா, இதோட யோகம்னா சருபம், சிவனை அகத்தை பூசித்தல். முப்பொருள் உண்மையை அறிவிக்கும் ஞான நூற்களை கேட்டு சிந்தித்து தெளிந்து நீட்டை, அதாவது நீட்டை கூடுதல். இது என்ன சொல்கிறோம், ஞானம் சொல்கிறாங்க ஓகே. முக்தி வந்து சாயுத்தியம், கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்து வச்சுக்கங்க. அடுத்த இந்த கேள்வி ரெகுலராக கேட்குறாங்க ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் வாழ்ந்த காலங்கிறது 16 ஆண்டுகள் புரிஞ்சா, திருநாவுக்கரசருங்கிறது 81 ஆண்டுகள் புரிஞ்சா, சுந்தரர் வந்து 18 ஆண்டுகள், மாணிக்கவாசகர் 32 ஆண்டுகள் புரிஞ்சா. இந்த ஆண்டுகள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கேள்வி பாருங்கள், இடைக்காலத்து இலக்கியத்துக்கு தமிழ்நாட்டு மக்களின் வாழ்க்கை பற்றி அறிவிக்கும் நூல் பெரிய புராணம். இந்த வரி பார்த்து வச்சுங்க, இது கண்டிப்பாக கேட்பாங்க. அன்பே சிவமும் இரண்டு என்பர் அறிவிலாம் அன்பே சிவம் தரங்கிறான், இதெல்லாம் 10ஆம் திருமணத்தை சொல்கிறது புரிஞ்சா. அதே மாதிரி திருமுறை என்பதற்கு தம்மை அடைந்தவரை சிவமயமாக்கிற முறையான கூறலாம் புரிஞ்சா. சைவ திருமணம் 12 இது பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து கட்டாயமாக சொல்கிற கொஸ்டின் வரும் பார்த்து வச்சுக்கோங்க சரியா. அதே மாதிரி இந்த மாதிரி கேள்வியும் கண்டிப்பாக கேட்பாங்க, சரியை கிரியைன்னு சொல்லி கேட்பாங்க. சரியைன்னா என்ன மார்க்கம், சரியைனா தச மார்க்கம், கிரியைனா கிரியைனா சத்புத்திர மார்க்கம் புரிஞ்சா, யோகம்னா சகமார்க்கம், ஞானம்னா சன்மார்க்கம் புரிஞ்சா. இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க, இது பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதுலேருந்து ஒரு 5-6 கொஸ்டின் வந்துடுங்க பார்த்து வச்சுக்கோங்க சரியா. அவ்வளோதான் இந்த வீடியோ, கண்டிப்பாக சொல்கிறேன் நல்லபடியாக இது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 5 கேள்வி திரும்பி கேட்குறேன் புரிஞ்சா, ஒரு 5 கேள்வி கேட்குறேன், விடுத்து டக்குனு கேட்க முடியும் ஓகேவா. அதாவது திருமந்திரத்தை இயற்றியவர் யார், திருமந்திரம் எத்தனாம் திருமுறை, இரட்டை மும்மணி மாலை பாடியவர் யார், இரண்டாவது கேள்வி, இரட்டை மும்மணி மாலை பாடியவர் யார், காரைக்கால் அம்மையார் இயற்பெயர் என்ன, இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி, சேக்கிலாருக்கு முதல் நூல் எந்த நூல், அதாவது சேக்கிலார் பெரிய புராணங்கிறது முதல் நூல் ஓகே, அது வந்து சொல்லுது சார்பு நூல் சொல்கிறாங்க ஓகே. அதோட முதல் நூல் என்ன, அந்த முதல் நூலை இயற்றியவர் யார், அந்த முதல் நூல் பேர் இருக்குது அந்த பேர் என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது கேள்வி ஓகேவா, மூணாவது கேள்வி பார்த்தீங்க, மூணாவது கேள்வி கேட்டான் ஓகே. நாலாவது கேள்வி ஓகேவா, நாலாவது கேள்வி பொறுத்த வரைக்கும் அதாவது 9ஆம் திருமுறையை பொறுத்த வரைக்கும் 9 பேர் பாடியிருக்காங்க புரிஞ்சா. அதை நம்பியாண்டார் நம்பி பாடிய பாடல் பெயர் என்ன, திருப்பல்லாண்டு புரிஞ்சா, திருப்பல்லாண்டு அந்த 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 பகுப்பின் பெயர் திருப்பல்லாண்டு, அது எத்தனாம் திருமுறை. பக்தி பாடல்கள் என அழைக்கப்படும் திருமுறை என்ன, எத்தனாம் திருமுறை, அவ்வளோதான் புரிஞ்சா. இவ்வளோ தான் கொஷின், கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம் இவ்வளோ நாம் ஏதோ கருத்துக்கு தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரியா.